ஹலோ கை சீனிக் நம்ம பார்க்க எபிசோட் எப்பசோட் நயன்தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்றேங்க சரி வாங்க நம்ம டைம் பண்ணாம எப்பிள்ள போகலாம் எபிக்கோட ஸ்டார்டிங்ல ஹிகாரோ அங்க காட்டில் தேடி நடக்கும் போது யோசிக்கிறான் நான் வந்து எப்பயுமே என்ன தெரியுமா யோசிச்சேன் இந்த மாதிரி யாரு கிட்ட எல்லாம் ஃப்ரெண்ட்ஸும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கும் எந்த விதமான டென்ஷனும் இருக்காது அப்படின்னு தான் நான் யோசனை இருந்தேன் அதுல என்ன ஒரு கஷ்டமான விஷயம்னா இந்த மாதிரி அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறது அதுவும் தான் கஷ்டமான விஷயம் அப்படின்னு நினைச்சு இருந்தேன் ஆனா இப்படி இவன் யோசனை போகும்போது அங்கே அங்க தேடி கண்டுபிடிச்சான் இனி வந்து தான் இருக்கியா எல்லாமே என்னோட தப்பு தான் இந்த மாதிரி என்ன மன்னிச்சிரு ஆனால் அதுக்குள்ளேயே இஷினுவை கத்த ஆரம்பிக்கிறான் ஹே ஏய் நீங்க வந்து இதெல்லாம் வீட்டுக்கு போய் பேசிக்கோங்கப்பா இந்த மாதிரி எனக்கு ரொம்ப குளுது இங்கே பயங்கரமாக குளுருது அதனால நம்ம வீட்டுக்கு போகலாம் நெக்ஸ்ட் சைன்ல இவங்களும் வீட்டுக்கு வந்துடுறாங்க அங்க ஷினுவோம் சொல்றா இங்கே வந்து கவலைப்படுற மாதிரிலாம் எந்த விஷயமும் நடக்கல இவ வந்து வெஜிடபிள் கொண்டு வரலாம்னு போனா ஆனால் இவன் போன வழியை மறந்துட்டா அதனால தான் இவ்வளோ பிரச்சனை ஓ அதுதான் விஷயமா அப்போ நீ வெளியில போனா யாரு கூடயாச்சும் போ இந்த சைடு அயடாவும் அங்க மன்னிப்பு கேக்குறா இந்த மாதிரி என்ன மன்னிச்சிருங்க செம்பாய் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லை நான் உண்மைக்கும் அந்த வெஜிடபிள் கொண்டு வரதான் போனேன் இப்படி சொல்லிட்டு போனக்கு அப்புறம் அங்க ஈஷினா வந்து சொல்றா ஹேய் நீ வந்து என்ன பண்ற நீ வந்து இப்போ பெல்ல ரிஸ்ட் எடுக்கலாம்ல ஆனா அதுக்குள்ள ஒரு மாதிரி விழ ஆரம்பிக்கிறா ஆனா அதுக்குள்ள ஈஷினா புடிச்சிட்டு சொல்றா நீ வந்து கவலைப்படாத உன்னை வந்து முதல் வழியா ஹாஸ்பிடல்ல சேர்க்கிறோம் நாளைக்கு இந்த சைடு அவங்க ரெண்டு பேருமே அங்க ஒன்னா உட்கார்ந்து இருக்கும் போது ஹிக்கா சொல்றான் என்ன வந்து மன்னிச்சிரு நம்மளோட விஷயம் அது வந்து ரொம்ப ஆக்கூடா போக ஆரம்பிக்குதுல இல்ல அது எல்லாமே என்னோட தப்பு தான் நினைக்கிறேன் ஏன்னா நார்மலான ஒரு பர்சன் புரிஞ்சுக்கிற மாதிரி என்னால அந்த விஷயத்தால புரிஞ்சுக்க முடியல அது பரவாயில்ல இருக்கட்டும் சொல்ல போனா இந்த மாதிரி நான் தான் மன்னிப்பு கேட்கணும் நீ வந்து வந்து அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது இல்ல அதுதான் உண்மை இந்த மாதிரி நானும் அதை பத்தி தான் யோசனை இருந்தேன் நீ எப்பெல்லாம் மத்தவங்க கிட்ட கைண்டா நீ நடந்துக்கிறியோ கிரியோ எனக்கு ஒரு மாதிரி ஜெலஸா ஃபீல் ஆகும் அதாவது நான் வந்து ஹேட் பண்றத நான் வந்து இந்த விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட சொல்லக்கூடாது இருந்தாலும் நான் சொல்லிட்டேன் என்னது அது அவசியம் நீ வந்து ஒரு நிமிஷம் இரு இந்த மாதிரி எனக்கு டைம் கொடு நான் வந்து இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இல்ல நீ வந்து யோசிச்சு பார்த்தாலும் உனக்கு வந்து புரியாது அதனால நீ இதை புரிஞ்சுக்காம இருக்கிறதே நல்லது அதனால நீ வந்து கவலைப்படாத இந்த மாதிரி நானே இதுக்கு ஒரு சொல்யூஷனை தேடி கண்டுபிடிக்கிறேன் நீ வந்து என்ன சொல்ற இதுக்கு என்ன மீனிங் இந்த சைடு அவங்க ரெண்டு பேருமே பேசுறாங்க நான் வந்து என்ன யோசிச்சேனா நீங்க வந்து அவங்களோட விஷயம் சரியாகும் அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனா அவங்களோட விஷயம் இன்னமும் ஆக்கூடாத ஆகுது நீ வந்து எதுக்கு மத்தவங்களோட விஷயத்துல அவ்வளோ இதுவா இருக்க எனக்கே தெரியல இருந்தாலும் நான் அவங்களை பத்தி ரொம்ப யோசனை இருக்கேன் ஓ அப்படியா அப்படின்னா நீ ரொம்ப நல்ல வயசினோ அப்படின்னா என்ன நீ வந்து என் மேல இன்ட்ரெஸ்டடா இருக்கியா என்ன அப்படின்னா நம்ம டேட்டிங்க்கு போகலாமா இல்ல நான் வந்து உன் மேல இன்ட்ரெஸ்டடா இல்ல இதனால அவர் ரொம்ப சோகமாயிரா இப்படி இவங்களும் பேசினு இருக்கும் போது அங்க ஹிகாரு வந்து சொல்றான் நீங்களே சொல்லுங்க இந்த மாதிரி நான் வந்து மத்தவங்களுக்கு கைண்டா பிஹேவ் பண்ணா அது வந்து சொல்லு தப்பா என்ன அதனால எதிர்த்து பிரச்சனை வருமா என்ன நீ வந்து அப்படி யோசிக்க கூடாது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல நீ யோசிக்கணும் நீ வந்து மத்தவங்க கூட கைண்டா பிஹேவ் பண்ணும்போது அவங்க வந்து உன் மேல லவ்ல விழுந்துட்டா நீ வந்து என்ன சொல்ற அவளை தாண்டி வேற யாரும் என்ன லவ்லாம் பண்ண மாட்டாங்க ஆனா இப்போ என்னோட கேள்வி வந்து அது இல்ல அதாவது ஃபர்ஸ்ட் கேட்டல அதுதான் என்னோட கேள்வி நீ வந்து அப்படி யோசிக்க கூடாது அப்பைத்தியம் நீ வந்து அவளோட பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிப்பாரு இப்போ அவ வந்து நாலஞ்சு பசங்க கூட பேசி கைண்டா பேசுனா உனக்கு எப்படி தோணும் உனக்கு ஜெலஸா இருக்காது நீ சொல்ற மாதிரிலாம் எனக்கு ஃபீல் ஆகாது இந்த மாதிரி நான் கொஞ்சம் சேட் ஆவேன் அவ்வளவுதான் ஆனா நானும் ஸ்டார்டிங்லேருந்து அந்த விஷயத்தை பற்றி தான் யோசனை இருந்தேன் அதாவது இது வந்து எனக்கு வித்தியாசமாக தெரிஞ்சது அவ வந்து என்ன டேட் பண்ணிருக்கா அப்போ நான் உன் மேலே காமன் சென்ஸ் அது வந்து அப்ளை ஆகாது வேக்சின்ல அங்கே ஆயிடவும் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அங்கே ஈட்டவும் சொல்கிறான் இந்த மாதிரி நானும் கூட வரேன் இதனாலேயே அவங்க ரெண்டு பேருமே ட்ரெயினில் போக ஆரம்பிக்கிறாங்க போகும்போது அவ்வளோ ஒரு ஆரஞ்சு தரா அதை பார்த்து நிற்க ஈட்டவும் சொல்கிறான் இந்த மாதிரி நீ கவலைப்படாத உனக்கு வந்து ஏதாச்சும் பிரச்சனை இருந்தாலும் ஏதாச்சும் விஷயம் இருந்தாலும் நீ என் ஷேர் பண்ணலாம் ரொம்ப நன்றி நான் வந்து நேற்று ரொம்ப உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் என்னால் அந்த விஷயத்தை யோசிக்கிறத நிறுத்த முடியல ஆனால் நீ இப்போ இங்கே இருக்கனால நான் நான் ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டேன் நான் வந்து உண்மையிலேயே ஒரு வேஸ்ட் போன தெரியுமா அதனால தான் நான் யோசிச்சிருக்கேன் இந்த மாதிரி சுற்று சென்பாய் கிட்ட நான் அந்த விஷயத்தை சொல்ல போறேன் நெக்ஸ்ட்ல நம்ம ஹிகாரோ தான் காட்டுறாங்க அவனும் ட்ரெயின்ல உட்காந்து யோசனை இருக்கான் என்னால இதுக்கு மத்தவங்க மாதிரி யோசிக்க முடியல ஆனா நான் ஸ்டார்டிங்ல இருந்தே தான் இருக்கேன் என்னோட பாஸ்ல கூட நான் டிராயிங் வந்து இருக்கும்போது ஒரு பொண்ணு ஆர்வமா என் கூட பாத்துனா வந்து என் கூட ஃப்ரெண்ட் ஆனா அதுக்கப்புறம் நாங்க சுத்தணும் அத்துதான் அங்க ரெண்டு பசங்களும் வந்து கேட்டாங்க இந்த மாதிரி உனக்கு பொண்ணை தான் டிராயிங்கா வரைய தெரியுமா உனக்கு ரோபோட்லாம் எல்லாம் வரைய தெரியாதா என்ன இதனால அவன் ஒரு ரோபோட்டையும் வரைய ஆரம்பிக்கிறான் அது அவங்களுக்கு பிடிக்கவும் ஆரம்பிக்குது ஆனா அதே விஷயம் எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு வந்தது அப்புறம் அப்படியே தலைகீழ மாறுது ஏன்னா அவன் அதே மாதிரி வரி ஆரம்பிக்கிறான் இதெல்லாம் இருக்க அந்த பசங்க அவங்களை கேலி பண்ண ஆரம்பிக்கிறாங்க இன்னதுரா நீ இன்னமும் இந்த டிராயிங்ஸ் எல்லாம் இருக்க அங்க இருக்க பொண்ணுங்களும் சும்மால அந்த பேசிட்டு இருந்து அந்த பொண்ணிய ஊசி பேத்தி விடுறாங்க இந்த பையன் கூட இன்னுமா நீ பழகினிருக்க அவன் இன்னமும் பொண்ணுங்களோட டிராயிங் எல்லாம் இருக்கான் அதாவது மாங்கால வர பொண்ணுங்கள ஆனா நாங்க ஒன்னா தான் இருந்தோம் ஆனா நான் அவன் கிட்ட இப்போ வரைக்கும் பேசினது இல்ல இந்த சைடு அவனும் யோசனை இருக்கான் அது வந்து ஒரு மிராக்கள் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு ஒரு கேள் ஃபிரெண்டா அதனால தான் நான் சீட் பண்ணிருக்கேன் இந்த மாதிரி ஹை ஸ்கூல்ல நான் தேட போறேன் அவளை அதுக்கப்புறம் நான் அந்த விஷயத்தை கேட்க போறேன் நெக்ஸ்ட் சீன்ல அவன் ஹீரோ மீட் பண்றான் அங்க மீட் பண்ணி அந்த விஷயத்தை அவன் சொல்லலான்னு வரான் அவன் வாய்க்கிட்ட வந்தது ஐ லவ் யூனு இருந்தாலும் அவனால சொல்ல முடியல அவனுக்கு வயிறெல்லாம் வலிக்க ஆரம்பிக்குது அவனோட உடம்பு அப்படி நடுங்குது அந்த டைம்ல கரெக்டா ஒரு டெக்ஸ்ட் அவனுக்கு வருது யார் அதுன்னு பார்த்தா ஹைடோ தான் இதனாலே ஆளும் ஓட ஆரம்பிச்சிடறான் அங்க வந்தக்க அப்புறம் அவனை சொல்றான் நல்ல டைமிங் ஆயிடோ நீ வந்து என்ன காப்பாத்திட்ட இதுக்கப்புறம் ஹிக்காரு அங்க போறான் அங்க போயிட்டு இன்ன விஷயம் எதுக்கு கூப்பிட்டேன் ஏதோ ஒரு விஷயமா கூப்பிட்டியே அதுவா இந்த மாதிரி நான் அவங்க கிட்ட ஒரு விஷயம் விஷயம் சொல்லணும் செம்பாய் நான் வந்து செம்பாய் லவ் பண்றேன் எந்த செம்பாய் நீங்க தான் செம்பாய் இரு எனக்கு வந்து புரியல நீ வந்து என்ன சொல்ற உனக்கு என்ன உடம்பு சரியில்லையா என்ன இல்ல நான் வந்து நல்லா தான் இருக்கேன் செம்பாய் இதுக்கப்புறம் சீனம் பாஸ்ட்டுக்கு போது அதாவது பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க அங்க ஆயிடவும் கூட்டிருப்பான் என்ன விஷயம் அவனும் கேட்டிருப்பான் அதுவா இந்த மாதிரி நான் வந்து உங்களோட கேம்ப கேத்துட்டேன்னு நினைக்கிறேன் அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல இந்த மாதிரி தப்புன்னு சொன்னா அது இஷின தான் தப்பு இருக்கு இல்ல நான் வந்து அவங்க மேல தப்பு சொல்லல நான் பேச வந்தது ஹீரோவை பத்தி ஆமா அதேதான் நானும் கேட்கலாம் இந்த மாதிரி உங்ககிட்ட ஏதாச்சும் இருக்கா அதாவது எங்களால ஒன்னோட ஒன்னா இருக்க முடியல அதனால உங்க கிட்ட எந்த விதமான அட்வைஸ் இருந்தாலும் எனக்கு வந்து சொல்ல அதுவா சொல்ல போனா ஏ மேலதான் தப்பு இருக்கு ஏன்னா செம்பாயை நான் லவ் பண்றேன் ஹீக ரசிக்கிட்டையும் நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன் ஆனா நம்ம ஹிகாரு பார்த்தா அப்படியே தலைகில யோசிக்க ஆரம்பிக்கிறான் அதாவது ஹீரோவாவும் இந்த பொண்ணு லவ் பண்றாங்க அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிடறான் நீ வந்து என்ன சொல்ற நீ வந்து திரும்பவும் எனக்கு சொல்ல முடியுமா அதாவது நான் செம்பாயை லவ் பண்றேன் அந்த செம்பாய் அது வந்து யாரு அதுதான் செம்பாய் அது வந்து நீங்க தான் கேட்டாவும் யோசிக்க ஆரம்பிக்கிறான் யோசிக்கினா அப்படியே ஓடி போயிடுறான் அங்க அவனும் உட்காந்து இருந்தே யோசிக்கிறான் இந்த மாதிரி நான் யோசிச்சு பார்த்தது இல்லை என்ன வந்து வேற ஒருத்தங்க லவ் பண்ணுவாங்கன்னு இதையும் தாண்டி இந்த விஷயம் இதை வந்து ஹீரோவுக்கு ஆல்ரெடி தெரியும் இப்படி ஒன்று யோசனை இருக்கும்போது அங்க ஈட்டவும் வரான் ஆமா என்ன ஆச்சு என்ன ஐடா வந்து உங்ககிட்ட ஃபீலிங்க கன்ஃபர்ஸ் பண்ணிட்டா போலியே ஆமா இந்த விஷயம் வந்து உனக்கு எப்படி தெரியும் அதுவா இதை வந்து அவ தான் என்கிட்ட சொன்னான் ஆனால் ஐ வியூன்னு சொல்லும் போது நான் அங்கிலேருந்து ஓடி வந்துட்டேன் ஆனால் இதை கேட்டனருக்கு ஈட்டு வாங்க கத்துறான் ஹே நீ வந்து இடியட்டா என்ன என்னவா எவ்வளோ தைரியத்தை வர வச்சு உன் முன்னாடி சொல்லியிருக்கேன் அந்த ஃபீலிங்ஸை இப்படி சொல்லிட்டு ஆளு வந்து அங்க ஓட ஆரம்பிச்சிடறான் இதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுறான் வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அம்மா கிட்டயும் கேக்குறான் இது வந்து ஜெனெடிக் ப்ராப்ளமா என்ன இந்த மாதிரி நான் மத்தவங்க கிட்ட நான் ரொம்ப கேட்டவனா இருக்கிறது இது வந்து அப்படி சொல்லக்கூடாது கண்ணா ஏன்னா உன்னோட அப்பாக்கும் எனக்கும் நிறையவே ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்பனா எனக்கு தெரியுது இந்த மாதிரி பிரச்சனை அது எல்லாமே ஏ மேலதான் இருக்கு என்னால திரும்பவும் அவங்க மூணு பேருமே ஸ்மைல் பண்ண மாதிரி என்னால பார்க்க முடியாது போல நெக்ஸ்ட் இல்ல அவன் இஷினோ கிட்ட கேக்குறான் ஹே இஷினோ உன்னால என்னோட மூஞ்சில ஒரு பஞ்ச விட முடியுமா ஆனா அவன் யோசிக்காம பட்டு நச்சுறா என்னாச்சு எதுக்கு வந்து நீ பஞ்ச விட சொன்ன அதுவா நான் தேங்க்ஸ் சொல்லதான் நான் இங்க வந்தேன் ஏன்னா நீ தான் ஒரே ஒரு பர்சன் எனக்கு இருக்க ஏன்னா நீ வந்து என்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுட்டு நான் வந்து தப்பு பண்றேன் அப்படின்னு எனக்கு உணத்துற உணத்தி என்ன அடிக்கிற ஆனா என்ன மனுஷரு இந்த மாதிரி தான் அந்த கேம்ப் அது வந்து ஸ்பாயில் ஆச்சு சரி நீ வந்து கவலைப்படாத நான் வந்து இனிமே உனக்கு என்னோட நல்ல சைட காட்டுறேன் நான் உன் கூட நல்லா பிஹேவ் பண்றேன் நெக்ஸ்ட் இல்ல இந்த ஸ்கூலோட மாடியில ஹீரோவா உட்கார்ந்து இருக்கும் போது மிக்சர் வந்து சொல்றான் நீ வந்து எதுக்கு சேடா இருக்குன்னு எனக்கு நல்லாவே புரியுது அவனால் தானே அவன் வந்து ஒரு முட்டாள் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அவனுக்கு வந்து தெரியாது இந்த மாதிரி சைட்ல பக்கத்துல இன்னும் விஷயம் நடக்குதுன்னு என்ன அதெல்லாம் நினைச்சு நீ கவலைப்படுற போல அப்படிலாம் இல்ல என்னதான் நீ அப்படி சொன்னாலும் அவன் வந்து எப்பயுமே உன்ன முன்னாடிதான் வச்சுக்கிறான் நீ வந்து கவலையை பட தேவையில்ல அவன் வந்து எங்கேயுமே போக மாட்டான் உனக்கு வந்து தெரியாது நான் வந்து வேறமா நிறைய பிரச்சனையை தான் உருவாக்கி நினைக்கேன் இல்ல இல்ல நீ வந்து அப்படி சொல்லக்கூடாது என்ன மாதிரி பசங்களுக்கு இது கியூட்டா தெரியும் நீ வந்து அப்படி சொல்லக்கூடாது உனக்கு டேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் நிறையவே இருக்கு ஆனா சூச்சுன் அவன் வந்து ரொம்ப வித்தியாசமானவன் நான் வந்து முதல் முறையா அவனை வந்து நம்பணும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் என்னால் நம்ப முடியல இந்த லவ் இது வந்து ரொம்பவும் கன்ஃபியூஷனான ஒரு விஷயம் நீ வந்து அப்படி சொல்லக்கூடாது அவனை மீட் பண்ணு உன்னோட மைண்ட்ல இருக்க எல்லா விஷயத்தையும் நீ சொல்லு ஆனா நான் வந்து எதுக்கு இந்த மாதிரி சீரியஸான வைஸ் எல்லாம் உனக்கு சொல்லி நினைக்கேன் ஈசினோ கூட இருந்திருந்து நானும் அப்படியே ஆயிட்டேன்னா என்ன அப்படி அதுவும் ஒர்க் அவுட் ஆகலையா உனக்கு யாருமே இல்லைன்னா சொல்லு நான் இங்கேயே தான் இருப்பேன் உனக்காக இல்ல இல்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல இதுக்கப்புறம் ஆயிடவா தான் காட்டுறாங்க அவளோ கிளாஸ்ல உட்கார இருக்கும் அவளுக்கு ஒரு டெக்ஸ்ட் வந்து யார் அதுன்னு பார்த்தா நம்ம ஹிகாரு தான் அவன் வந்து அங்க மன்னிப்பு கேட்கறான் இந்த மாதிரி என்ன மன்னிச்சிரு ஹாய்டோ ஏன்னா நீ வந்து அன்னைக்கு உன்னோட ஃபீலிங்ஸ் என்கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ண அன்னைக்கு நான் தெரியாதனமா ஓடிட்டேன் ஏன்னா அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி யாரோ ஒருத்தங்க எனக்கு வந்து ஐ லவ் யூ சொல்றது ஆயிடோ உனக்கு வந்து நிறையவே தைரியம் இருக்கு ஆனா என்ன மாதிரி ஆளுங்க எனக்கெல்லாம் எந்த விதமான பண்ண தைரியம் இல்ல என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட என்னாலே ஐ லவ் யூ சொல்ல முடியல ஆனா அதுக்குள்ளே ஆயிடுவோம் அவங்க மெசேஜ் அனுப்புறேன் உன்னோட ஆன்சரை நான் வந்து நாளைக்கு சொல்றேன் நீ வந்து ஸ்கூல் பக்கத்துல இருக்க ஒரு ஏரியாக்குவா இப்படி சொல்றதோட இங்க இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுல லவ்வோட நிறைய கன்ஃபியூஷனை பத்தி சொல்லியிருப்பாங்க ஏன்னா இவங்களுக்குள்ளேயே நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்க ஒரு ஒருத்தங்க லவ் பண்ணிருக்காங்க இருந்தாலும் என்ன சொல்லதான் முடியல அதுக்கு மேல ஹிகாரு கூட பாஸ்ட்ல ஒரு பொண்ணை காட்டிருப்பாங்களே அதை வந்து கெஸ் பண்ணுங்க யாருன்னு பார்க்கலாம் ஏன்னா அந்த பொண்ணோட முகத்தை வச்சு சொல்லலாம் அது வந்து ஈஸியாவே கண்டுபிடிக்கும் படிக்கலாம் சோ பாக்கலாம் எத்தனை பேர் கரெக்டா கமெண்ட் பண்றீங்கன்னு முடிஞ்சா கீழே ஒரு லைக் பண்றது லைக் பண்ண நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் இவங்க இந்த வீடியோ வை இங்கே முடிச்சனால நானும் இந்த வீடியோ வை இங்கே முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சாய்னரா